இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவங்க யூடியூப் சேனல். இந்த சேனலுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவத்தை கடைக்கோடி மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறது தான். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோலாம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, மரங்கள்லாம் நடணும், வீட்டை சுற்றி நிறையா மரங்கள்லாம் நடணும்லாம் வீடியோஸ் போட்டிருக்கிறேன் நான். அப்போ அது மாதிரி மரங்கள் நடனா அது என்ன மாதிரியாதான மரம்லாம் நட்டால் நல்லது, அது எப்படி நடுறது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தகவல் தான். அதாவது இது வந்து ஒரு இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்டது. இயற்கை விவசாயமாக இருக்கட்டும், இயற்கையான அந்த வாழ்வியலாக இருக்கட்டும், இது இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. அதனால் இது கேட்டதுனால இந்த தகவலை செய்யலான்ட்டு. அதாவது வீட்டை சுற்றி உங்களுக்கு இடம் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே நடுங்க. ஒரே வகையான மரங்கள் நடாதீங்க. உதாரணமாக தென்னைனா தென்னையே நடாதீங்க. என்னன்னா, ஒரு வேம்பு மரம் நடுங்க, ஒரு பொங்க மரம் நடுங்க, ஒரு தென்னை நடுங்க, ஒரு நெல்லிக்காய் நடுங்க. அது மாதிரி கருவேப்பிலை, புதினா செடிகளை பார்க்கும்போது, கொடின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாகற்காய் கொடி நடுங்க. இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி கம்பைன் பண்ணி போடுங்க. ஒரே விதமான தாவரங்கள் வந்து போடாதீங்க, மாற்றி மாற்றி போடுங்க. ஏன்னா ஒன்றுக்கு சூரியன் அதிகமாக தேவைப்படும், ஒன்றுக்கு சூரியன் குறைவாக தேவைப்படும். சில தாவரங்களுக்கு தண்ணீர் அதிகம் தேவைப்படும், சில தாவரங்களுக்கு தண்ணீர் குறைவாக தேவைப்படும். அதனால் அந்த மாதிரி உங்களுடைய பகுதியில் உள்ள அந்த நீர் ஓட்டம் எப்படியோ அந்த மாதிரி அமைப்புகளை பாருங்கள். சூரியன் எந்த பக்கம் உதிக்குது, எந்த பக்கம் சூரியன் மறையுது, அதுக்கு தகுந்த மாதிரி சில தாவரங்கள் போடுங்க. அந்த மாதிரி ஆனாலும் எவ்வளோக்கோளோ உங்கள் வீட்டை சுற்றி நிறையா துளசிகளாம் வளர்க்க முடியுமோ துளசிகளை வளங்க. என்ன காரணம்னா, ஏற்கனவே சொல்லியிருப்பேன், துளசியில் அவ்வளோ பூமிக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் ஓசோன் கேஸ் அப்படிலாம் நிறைய இருக்குது. அதனால் அதை வந்து ஒரு மத விஷயமாக பார்க்காதீங்க, ஒரு மண்ணினுடைய மருத்துவமாக பாருங்கள், நடுங்க. அது மட்டும் இல்லாமல் பணப்பயிர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா குணப்பயிர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த வாசனை பயிர்கள் இது மாதிரி பூக்கள், அதாவது மல்லி, முல்லை இந்த மாதிரி பூக்கள் மாதிரி பயிர்களாக இருக்கட்டும், எதுனாலும் போடுங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே வளர்க்குற எந்த மரங்களாக இருக்கட்டும் தாவரங்களாக இருக்கட்டும் பாதுகாப்பாக இருக்கும், அது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில நேரங்களில் நம்ம வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியில் சில மரங்கள் நடுவோம் இல்லையா, உதாரணமாக வேம்பு இல்லை பொங்க மரம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாசலில் பின்பக்கம்லாம் நிறைய நடுவோம், அந்த தூங்குமுஞ்சி மரம் இதெல்லாம் நடுவோம். ஆனால் இது என்ன வருதுன்னா, இந்த ஆடுகள் என்ன பண்ணுதுன்னா, ஆடு மாடுகள்லாம் தீவனம்லாம் கிடைக்காதன சில நேரங்கள் என்ன பண்ணால், பசியில் வந்து அந்த செடிகளை போய் டச் பண்ண ஆரம்பிச்சிருது. நம்ம சின்ன சின்ன கண்ணுகளாக நம்ம வாங்கி வச்சு வளர்க்குறோம் இல்லைங்களா, அதை போய் அது எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிது. அதனால் என்ன பண்ணோம்னா, சின்ன சின்ன கண்ணுகளாக நடக்கூடாது. ஓரளவுக்கு 6 அடி இல்லை 10 அடி வளர்ந்த மரங்களாக வாங்கிட்டு வந்து நீங்கள் நடணும். வீட்டை சுற்றி நம்ம நடும்போது சின்ன சின்ன வேம்பு, சின்ன சின்ன மரங்கள், பொங்க மரம் அந்த மாதிரியான மரங்கள்லாம் வைக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் 6 அடி 10 அடி இருக்கணும். அந்த மாதிரி பண்ணைகளை வளர்த்து, அதாவது இயற்கை உரத்தில், அதாவது இயற்கை அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளித்து வளர்க்கப்பட்ட பண்ணைகள்லேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டை சுற்றி அதை நடுங்க. ஏன்னா சின்ன சின்ன செடிகளாக இருந்தால் அது இந்த மாதிரி ஆடு மாடு மேய்ஞ்சிரும், இல்லை நம்மளே நம்மளறியாமல் வண்டிங்க இடிங்க பட்டு போயிடும். அதனால் 10 அடிங்கும் போது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இன்னொன்று, அந்த மரத்துங்களில் கீழ்ப்பகுதியில் சாணத்தை கரைச்சி அடிச்சிருங்க. ஏன்னா அந்த ஸ்மெல் இருந்தால் ஆடு மாடு வாய் வைக்காது. அதுக்காக ஆடு மாடு சாப்பிடக்கூடாதுன்ற நம்ம எண்ணம் கிடையாது, அதுகளுக்கான பயிர் இருக்கட்டும், அதுங்க கிடைக்காதனால இந்த மாதிரி நம்ம வந்து வளர்க்குற பயிர்களை வந்து அது வாய் வைக்கிறதுனால, ஏன்னா அதோட மரப்பட்டைகள் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக மேலே வந்து சாணம் தெளிச்சிடணும் அந்த மரங்களை சுற்றி. அப்படி சாணம் கிடைக்காதவங்க என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கிற பழைய புடவை, பழைய கைலி, அந்த மாதிரி பழைய துணிமணி இருந்தால் அதை ஒரு 3 அடி 4 அடி உயரத்துக்கு அந்த சின்ன சின்ன அந்த மரங்களை சுற்றி கட்டிடணும். அது ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம் ஆடோ மாடோ டச் பண்ணாது. ஆனால் சின்ன சின்ன ஒரு 6 அடி 10 அடி மாதிரி இருக்கும்போது இந்த ஆடுகளுக்கு, அந்த மாடுகளுக்கு அது மேலே ருசி. அதனால் அது கடித்து சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மரங்கள் வளராமல் போயிடும். ஏன்னா ஒரு ஒரு மரமும் பார்த்திங்கன்னா 25 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம்லாம் வாழ்கிற மரங்கள்லாம் இருக்குது. நாம் நம்ம சந்ததிகளுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன தியாகங்களை, சின்ன சின்ன மெனக்கெடுதலை செஞ்சு வச்சுட்டு போகும்போது எதிர்கால சந்ததிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக மரங்களோட நல்ல காற்று வசதியோடு வாழ்வாங்க. இன்றைக்கி நமக்கு அதனால் லாபம் கிடைக்காமல் இருக்கலாம், இருந்தாலும் பிற்காலத்தில் நம்ம சந்ததிகளுக்கும் நம்மளை சுற்றி உள்ள நம்ம சமுதாயத்துக்கும் கிடைக்கும். அதுக்காக இந்த தகவலை நான் சொல்கிறேன். என்னோடய வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.